ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியான காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ காரா பூந்தி வந்து நம்ம சரியான அளவுகளோட கரெக்டான மெத்தடில் பண்ணுறபோது நல்லா முத்து முத்தாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக 15-20 நிமிஷம் போல தான் ஆகும். வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை வச்சு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. பிகினர்ஸ் கூட சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரா பூந்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். 1 கப் கடலை மாவு நமக்கு கிட்டத்தட்ட 250 கிராம் அளவு இருக்குது. கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா, இதெல்லாம் சேர்த்திட்டு இதோட நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ நம்ம காரா பூந்திக்கு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து செஞ்சோம்னா தான் மொறு மொறுனு கிறிஸ்பியாக கிடைக்கும். அதிகமாக சேர்த்திடாதேங்க. 1/4 கிலோ கடலை மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்திடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவை கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்தாச்சு. மாவை கரண்டியில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா ஒரே மாதிரி விழுகணும். அதிகமாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் பூந்தி வந்து நமக்கு நல்லா முத்து முத்தாக கிடைக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம பூந்தி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு அகலமான கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது மாதிரி பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா இதில் மாவை விட்டு பூந்தி தேய்ச்சிக்கலாம். இது மாதிரி பூந்தி கரண்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே அரிக்கரண்டி இருக்கும். ஸோ நம்ம இதுலேயுமே பூந்தி தேய்ச்சி எடுக்கலாம். பூந்திகள் வந்து நமக்கு நல்லா முத்து முத்தாக ஒரே மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு பார்க்குறதுக்காக ஒரு ட்ராப் மாவை உள்ளே விட்டு பாருங்கள். உடனே இது மாதிரி பொறிஞ்சு வரணும். இப்போ பூந்தி கரண்டியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தேய்ச்சிக்கலாம். மாவை உள்ள விட்டுட்டு கரண்டியாக இது மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் பூந்தி வந்து ஒரே மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி எந்த அளவுக்கு மாவு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பூந்தி தேய்ச்சிக்கோங்க. ஸோ இது மாதிரி அகலமான கடாய் பயன்படுத்தி பூந்தி பொறிச்சிங்கன்னா நமக்கு கரெக்டாக 1/4 கிலோ மாவில் 2 அடசல் அளவுக்கு தான் பூந்தி பொறிக்க வரும். நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பூந்தி உள்ளே தேய்ச்சி விட்டுட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இருங்க. சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. பூந்தி தேய்க்கிறபோது மட்டும் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். பூந்தி தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு இது மாதிரி கலந்து விடுங்க. அப்போ தான் பூந்திகள் வந்து கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ பூந்தியோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. இந்த அளவுக்கு சலசலப்பெல்லாம் அடங்கி கலர் மாறுச்சுன்னா போதும். இது ஆறுனதுக்கப்புறமா நமக்கு நல்லா கலர் கொடுக்கும். இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 1 அடசல் பூந்தியை பொறிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது பூந்தி தேய்க்கிறபோது திரும்பவும் எண்ணெயை லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பூந்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டைம் பண்ணுறம்போதும் இதே மாதிரி தான். பூந்தியை பொறிச்சு எடுத்துட்டு திரும்பவும் பூந்தி தேய்க்கிறபோது எண்ணெயை லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பூந்தி தேய்ச்சி விட்டிங்கன்னா கடைசி வரைக்குமே நம்ம பூந்தி வந்து தட்டையாகாமல் ஒரே மாதிரி முத்து முத்தாக கிடைக்கும். இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி லைட்டாக பொன்னிறமாகறம்போது வெளியில் எடுத்துடலாம். கலர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்காதிங்க, அப்புறம் பூந்தி வந்து கருகின மாதிரி ஆகிடும். லைட்டாக பொன்னிறமாகறம்போது எடுத்திங்கன்னா கடைசியாக நம்ம மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுற போது நமக்கு கடைகளில் வாங்குற மாதிரி நல்ல கலர் வந்துடும். பாருங்கள், இப்போ பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி லைட்டாக பொன்னிறமாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்குறம்போதே தெரியும் இந்தளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இதுதான் பூந்திக்கு வந்து கரெக்டான போதும். நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும் சாப்பிட்றம்போது.
பாருங்க, இதே மாதிரி எல்லா மாவையுமே பூந்திகளாக பொறிச்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. கடைசியாக அதே எண்ணெயில் நிலக்கடலை பொறிச்சு எடுத்துக்கலாம். அரிக்கரண்டியில் கால் கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு இது எண்ணெயில் விட்டு லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது, லைட்டாக அங்கங்கே வெடிக்க ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். நம்ம டைரெக்டாக எண்ணெயில் நிலக்கடலை போட்டு பொறிக்கிறத விட இது மாதிரி அரிக்கரண்டியில் விட்டு பொறிக்கிற போது நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அரிக்கரண்டிலே போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ நிலக்கடலை நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே வறுபட்டுரும். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் போல் லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எண்ணெயிலேருந்து வடித்து நிலக்கடலையோட ஒன்றா சேர்த்திடலாம். அடுத்தது ஒரு 10-15 போல் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த முந்திரி பருப்பு, நிலக்கடலை, பொட்டுக்கடலை இது எல்லாமே நம்மளுடைய விருப்பம் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்திக்கோங்க, இல்லை குறைவாக வேணும் அப்படின்னாலும் சேர்த்திக்கோங்க, இல்லை நிலக்கடலை, முந்திரி பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் எதுவும் இல்லாமல் கூட செய்யலாம். காரா பூந்தி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, முந்திரி பருப்பு லைட்டாக பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது அதே எண்ணெயில் ஒரு 10 பூண்டை இது மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன். அதையும் லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வறுத்துடலாம். பூண்டை வந்து தோல் எடுக்காமல் தோலோடையே தட்டி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல மனமும் சுவையும் கொடுக்கும். பாருங்கள், இப்போ பூண்டும் லைட்டாக பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. ரொம்பவே கலர் மாற விட்டுடாதீங்க, இந்த அளவுக்கு லைட்டாக பொன்னிறமாச்சுன்னா போதும். இது இப்போ வெளியில் எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலையோட ஒன்றா சேர்த்திடலாம். இப்போ கடைசியாக அதே எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதை பொறிச்சிக்கலாம். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் விட்டதும் உடனே இது மாதிரி பொறிஞ்சு வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை பொறிச்சிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிடுச்சு. இதையும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை பொட்டுக்கடலையோட ஒன்றா சேர்த்திடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற காரா பூந்தி மற்ற எல்லா பொருளையுமே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூட தேவையான அளவு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுன்னா சூப்பராக காரா பூந்தி ரெடி ஆகிடும். பாருங்கள், நம்ம பூந்திகள் ஒன்று கூட தட்டையாகாமல் கடைசி வரைக்குமே நல்லா முத்து முத்தாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் பூந்தி செஞ்சீங்கன்னா பூந்தி வந்து ஒரே மாதிரி நல்லா பொறிஞ்சு வரும். அதே மாதிரி லைட் கலராக இருந்துச்சு, இது ஆறுனதுக்கப்புறமும் நமக்கு நல்லா டார்க் கலர் வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற நிலக்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்திடலாம். கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் வந்து 1 teaspoon அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அப்புறம் கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திடலாம். உப்பு காரம் மட்டும் குறைவாக சேர்த்திக்கோங்க, லைட்டாக கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா கூட அப்புறமா சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், இது இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காரா பூந்தி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது நிறைய செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1-2 வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். வேணுங்கிற போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் காரா பூந்தி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.